என்னென்ன ராசிக்காரர்கள் என்னென்ன ராசிக்காரர்களை வந்து திருமணம் பண்ணிக்கலாம்? எல்லா ராசிகளுக்குமே 5 அல்லது 6 ராசிகள் திருமண பொருத்தத்துக்கு உகந்த ராசிகளாக, உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த ராசிகளாக, வாழ்க்கை என்ற வட்டத்தை வந்து சிறந்த ஒரு அமைப்புகளாக கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசியை பொறுத்தளவுக்கு ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் தினமும் பல்வேறு ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர் அவர்களை நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரர்கள் ஒரே ராசிக்காரர்களாக இருந்தால் திருமணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு கேட்டதுக்கு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை வந்து தீர்த்து வச்சிங்க சார். இன்றைக்கி வந்து நம்ம நேர்களுக்கு வந்து ஒரு புது குழப்பம் உண்டாகியிருக்குன்னு தான் சார் சொல்லணும். என்னென்னா என்னென்ன ராசிக்காரர்கள் என்னென்ன ராசிக்காரர்களை வந்து திருமணம் பண்ணிக்கலாம், முதல் ராசியான மேச ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார். பொதுவாகவே ஒரே ராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிற கடந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தாராளமாக திருமணம் பண்ணலாங்கிற விஷயத்தை மிகப்பெரிய விளக்கமாக உதாரணமாக சொல்லியிருந்தோம். அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ராசியை சேர்ந்தவங்க இந்த 12 ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும் ஒரே ராசியில் உள்ளவங்க அதே ராசியில் உள்ள பெண்ணையோ அல்லது ஆணையோ திருமணம் செய்யலாங்கிறது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் இந்த 12 ராசிகளில் கன்னி ராசியை சேர்ந்தவங்க மட்டும் ஒரே ராசியில், அதாவது கன்னி ராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் ஒரு விதி விளக்காகவே சொல்லி வச்சிருக்குது. அந்த வகையில் வந்து பொதுவாகவே இப்போ திருமண பொருத்தம் அப்படிங்கிறது இருக்கிற 12 ராசிகளில் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்க திருமண பொருத்தத்துக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எடுக்கும் பொழுது பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே 5 அல்லது 6 ராசிகள் திருமண பொருத்தத்துக்கு உகந்த ராசிகளாக, உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த ராசிகளாக, வாழ்க்கை என்ற வட்டத்தை வந்து சிறந்த ஒரு அமைப்புகளாக கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசியை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், தனுசு ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், மகர ராசியை சேர்ந்தவங்களையும் கும்ப ராசியை சேர்ந்தவங்களையும் மீன ராசியை சேர்ந்தவங்களையும் மேச ராசிக்காரர்கள் தாராளமாக திருமணம் செய்யலாம். சார் மேஷ ராசிக்கு சொன்னீங்க சார், அடுத்ததா 2வது ராசியான ரிஷப ராசிக்கு சொல்லுங்க சார். பொதுவாகவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் நடக்கக்கூடிய, கல்யாண வயது வருவதற்கு முன்னாடியே கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு சூழல் வர பிரசாதமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி ரிஷப ராசியை சேர்ந்தவங்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களை, மகரம் கும்பம் மீனம் மேஷ ராசியை சேர்ந்தவங்களை, ரிஷப ராசியை சேர்ந்தவங்க தாராளமாகவே திருமணம் செய்யலாம். சார் அடுத்ததான் 3வது ராசியான மிதுன ராசிக்காரர் யாரை திருமணம் பண்ணிக்கலாம் சார்? மிதுன ராசி, அதாவது இருக்கிற ராசிகளில் உபய ராசியாக திகழக்கூடிய மிதுன ராசியை சேர்ந்தவங்க தனுசு ராசியை சேர்ந்தவங்களையும், கும்பம் ராசியை சேர்ந்தவங்களை, மீன ராசியை சேர்ந்தவங்களை, மேஷ ராசியை சேர்ந்தவங்களை, ரிஷப ராசியை சேர்ந்தவங்களை தாராளமாக திருமணம் பண்ணலாம். சார் அடுத்ததா கடக ராசிக்காரர்கள் சொல்லுங்கள் சார். கடகம், கலிகாலத்துக்கு கடக ராசியாக இருக்கக்கூடிய, கடக ராசி சிறப்பாக இருக்கக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையில் கட்டுக்கோப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய, எதை எடுத்தாலும் இதை இப்படித்தான் செயல்படணுங்கிற எண்ணத்தை வந்து தீர்க்கமாக வரையறுக்கக்கூடிய இந்த கடக ராசியை சேர்ந்தவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது ஏறுக்கு மாறாக நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அப்படிப்பட்ட ஏறுக்கு மாறான வாழ்க்கை இல்லாமல் யதார்த்தமான மன வாழ்க்கை அமையணும் அப்படின்னா கடகம் ராசியை சேர்ந்தவங்க, மகர ராசியை சேர்ந்தவங்களை, மீனம் ராசியை சேர்ந்தவங்களை, மேஷம் ரிஷபம் மிதுன ராசியை சேர்ந்தவங்களை தாராளமாக திருமணம் செய்யலாம். சார் அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்கள் யார் சார் திருமணம் பண்ணிக்கலாம்? சிம்மம் ராசி அரசியலாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் அதில் வந்து நிலை பெறக்கூடிய, அந்த துறையில் வந்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய முன்னெச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனையான வாழ்க்கையில் பிறந்தாலும் அந்த வாழ்க்கையை கர்ஜனையாக வாழ்க்கையாக மாற்றி காட்டக்கூடிய அம்சம் நிறைந்த இந்த சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க, அதாவது எந்தெந்த ராசியில் திருமணம் செய்யலாம் அப்படின்னா இந்த சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கும்ப ராசியை சேர்ந்தவங்களையும் மேச ராசியை சேர்ந்தவங்களையும் ரிஷபம் மிதுனம் கடக ராசியை சேர்ந்தவங்களை தாராளமாக திருமணம் செய்யலாம். சார் அடுத்ததா கன்னி ராசிக்காரர்கள் யார் சார் திருமணம் பண்ணிக்கலாம்? பொதுவாகவே கலையாக அதே சமயத்தில் வந்து எந்த நேரமும் மகிழ்ச்சியோடு செயல்படக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய, தகுதிக்கு மீறி ஆசைகளை வந்து வளர்த்து கொள்ளக்கூடிய கன்னி ராசியை சேர்ந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களையும் ரிஷப ராசியை சேர்ந்தவங்களையும் மிதுனம்
கடகம் சிம்ம ராசியை சேர்ந்தவங்களை கன்னி ராசியை சேர்ந்தவங்க கல்யாணம் செய்யலாம். சார், அடுத்ததான் துலாம் ராசிக்காரர்கள் யாரை சார் திருமணம் பண்ணிக்கலாம்? அதாவது தன்னுடைய வீடாக இருந்தாலும் பொது நலமுள்ள நாடாக இருந்தாலும் அதில் எல்லா விஷயங்களிலும் நேர்மையை நேர்த்தியாக கடைபிடிக்கக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்தவங்க. அதாவது தராசு அப்படிங்கிறது தான் சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ள நேர்மையின் சின்னமாக விளங்கக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய ராசிக்கு மேச ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். அதே மாதிரி மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ராசியை சேர்ந்தவங்களை தாராளமாக திருமணம் செய்யலாம். சார், அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணிக்கலாம்? விருச்சிக ராசி எந்த நேரமும் விறுவிறுப்பாக அதே சமயத்தில் சுறுசுறுப்பாக தான் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் என்று வந்து சாதித்து காட்டக்கூடிய பிடிவாதம் செய்யக்கூடிய இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலே விளையாட்டுத் துறையில் வந்து வெற்றி கொடி நாட்டக்கூடிய இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ரிஷப ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். கடக ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். சிம்மம் ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். கன்னி ராசியை சேர்ந்தவங்களையும் துலா ராசியை சேர்ந்தவங்களையும் தாராளமாக திருமணம் செய்யலாம். சார், அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யலாம்? தன்னுடைய அங்கத்தின் மீதும் விலை மதிப்பில்லாத தங்கத்தின் மீதும் அதிக ஆர்வம் காட்டுகிற ஆசை காட்டுகிற தனுசு ராசியை சேர்ந்தவங்க தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு உகந்த ராசியாக தேர்ந்தெடுக்கப்படுவது தனுசு ராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிதுன ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம். சிம்மம் ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் செய்யலாம். கன்னி ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் செய்யலாம். துலாம் மற்றும் விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்களை தாராளமாக திருமணம் செய்யலாம். சார், அடுத்ததா மகர ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணலாம்? எந்த ஒரு விஷயத்திலும் மகரத்திற்கு நிகரமில்லை என்று சொல்லக்கூடிய சாதாரண தகரத்தை கூட தங்கமாக மதிக்கக்கூடிய மகரம் ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எந்த ராசி உகந்து வரும் அல்லது சிறந்து வரும் அப்படின்னு எடுக்கும் பொழுது மகரம் ராசியை சேர்ந்தவங்க கடக ராசியை சேர்ந்தவங்களை கன்னி ராசியை சேர்ந்தவங்களை துலாம் ராசியை சேர்ந்தவங்களை விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களை தனுசு ராசியை சேர்ந்தவங்களை தாராளம் திருமணம் செய்யலாம். சார், அடுத்ததா கும்ப ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணலாம்? கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது குதூகலமான வாழ்க்கையை விரும்பக்கூடிய அமைதியான வகையிலே ஒரு சில சாதனைகளை செய்து காட்டக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து நல்ல முறையில் வந்து பகிர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சில நேரங்களில் வந்து அதாவது நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து தானே வந்து கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு திருமண சாஸ்திரப்படி உங்களுடைய ராசிக்கு கும்ப ராசிக்கு எந்தெந்த ராசி பொருந்தி வரும் அப்படின்னா சிம்மம் ராசி துலாம் ராசி விருச்சிகம் ராசி தனுசு ராசி மகரம் ராசி இந்த ஐந்து ராசிகளும் கும்ப ராசிக்கு வந்து பொருந்தி வரக்கூடிய ராசிகளாக திருமண சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. சார், அடுத்ததா கடைசி ராசியான மீன ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணலாம்? மீனம் ராசி துரு துருன்னு செயல்படக்கூடிய எந்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாக வந்து வெளிப்படுத்தக்கூடிய அதாவது ஒரு சில விஷயங்களில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு முன்னாடி அதை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை வாய்ந்த மீன ராசியை சேர்ந்தவங்க கன்னி ராசியை சேர்ந்தவங்களை திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பொருத்தம் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண பொருத்தம் வரும். அதே மாதிரி தனுசு ராசி மகரம் ராசி கும்பம் ராசியில் உள்ள ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா இந்த மீன ராசிக்கு வந்து உகந்த சிறந்த பொருத்தம் அமையும். சார், 12 ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணால் அவங்களோட பொருத்தம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி சார். அதாவது இந்த 12 ராசிகளுக்குமே நான் நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய 5-6 ராசிகள் திருமண பொருத்தத்திற்கு நிச்சயமாகவே உகந்து வரும். அதன் மூலமாக நீங்கள் சிறந்த மன வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறது திண்ணம். ஆனால் இந்த பொருத்தம் இந்த ராசிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நட்சத்திர பொருத்தத்தைப்படி இந்த ராசிகள் எல்லாம் பொருந்தி வரும். நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்பொழுது இந்த ராசிகள் பொருந்தி வருவது மிக மிக நல்லது. ஆனால் ராசி நட்சத்திர பொருத்தம் பொருந்தி வருது அப்படிங்கிறதுக்கு மேலே ஜாதக பொருத்தம் ஒன்று இருக்கு இல்லையா, எந்த ராசியில் திருமணம் பண்ணினாலும் நட்சத்திரப்படி இந்த ராசிகள் பொருந்தி வந்தாலும் உங்களுடைய ஜாதகப்படி அதாவது நீங்கள் வந்து மீன ராசியாக இருந்து கன்னி ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாங்கிற விஷயத்தை வந்து நிகழ்ச்சியில் சொல்லி இருந்தாலும் அந்த கன்னி ராசியில் உள்ள அந்த ஜாதகத்தையும் மீன ராசிக்கு உண்டான ஜாதகத்தையும் பார்க்கும் பொழுது இரண்டு ஜாதகங்களுக்கு ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு மன வாழ்க்கைக்கான அறிகுறிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன நேர்களே, இன்னைக்கு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன். இதே போல வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நம்ம ராஜயோகம் டிவியில் எண்கணிதம், தினப்பலன், வாரப்பலன், ஆன்மீக தகவல் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. நீங்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.